தமிழ்நாட்டிலிருந்து இந்த காசியை தரிசிக்க வரவங்க ஒவ்வொருவரும் ஏதோ யாத்திரிகர்கள் இல்ல, நரேந்திர மோடியினுடைய விருந்தினர்கள். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும், நரேந்திர மோடியினுடைய உறவினர்கள். ரெண்டு மூணு கோரிக்கை இருக்குங்க, அவர் இறையா 24 வரணும்னு. அனைவருக்குமான சிவில் சட்டம் ஒண்ணு இருக்குதுங்க, அதுக்கு தாண்டி மதுராவிலையும் கிருஷ்ணர் கஷ்டப்பட்டு இருக்காரு. அவருக்கும் விடுதலை பெற்று அவரும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்துல கிருஷ்ணரும் வரணும். இதெல்லாம் கையே வைக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. அந்த ஊரினுடைய ஒரு தலைவர் சொன்னாரு, 1 மோடி இல்ல, 1000 மோடி வந்தா வழிகாட்டல். 500 வாக்குகளுக்கு மேல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தா நீங்க வாக்குச்சாவடியை தேடி போகமானா உங்கள் அபார்ட்மெண்ட்டுக்கே வாக்குச்சாவடி வரப்போகுது இந்த தடவை. நாம் 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்கிறது நம்ம போயிட்டோம்னா நாம யாருக்கு ஓட்டு போட போறோம்னு உங்களுக்கே தெரியும். அந்தணர்கள் கூட்டத்துல அல்லது பிராமணர்கள் நலசங்க கூட்டத்துல வந்து அவர்களுடைய ஆன்மீகவாதி, ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க, தேசியத்தில் நம்பிக்கை உள்ளவங்க, இதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட பேசினேன்னு சொன்னேங்க. சொன்னால் என்னை விட ஒரு முட்டால் யாரும் இருக்க முடியாது. நான் போய் எங்கள் அப்பா கிட்ட, நான் ஸ்ரீதரன், அப்பா பேர் பாண்டுரங்கன், எங்கள் அப்பா கிட்டே போய் நான் சொன்னேன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இது. ஏன் பாரதிய ஜனதா கட்சியை எல்லாரும் நிர்வாகிகள் அண்ணன் தடா பெரியசாமி, சூர்யா இவர்களெல்லாம் அழைச்சிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் அர்ஜுன் சம்பத் அண்ணன்லாம் வராருன்னு சொன்னால், பொதுவாக ஒரு பாரதிய ஜனதா கட்சி என்றாலே அவர் பிராமணர்கள் அதிகம் இருக்கிற அல்லது பிராமணர்கள் இருக்கிற இயக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை, நல்ல விஷயம் இருக்கு. ஆனால் ஏன் எங்களை அழைச்சிருக்காங்கன்னு நான் நினைச்சேன்னா, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே பிராமணர்கள் தான் நீங்க நினைச்சு எங்களை கூப்பிட்டுருக்கீங்க தான் நான் ரொம்ப உண்மையிலே நினைக்கிறேன். ஏன்னா நல்லவர்கள் இருக்கிற இடம் பாரதிய ஜனதா கட்சி, நல்லவர்கள் எங்க இருக்காங்களோ அங்கே நாங்கள்லாம் இருப்போம். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், நாம நல்லவர்கள் தான், தேசியத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் தான், நாம நாட்டுக்காக பல சுதந்திர போராட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆன்மீகத்தில், கல்வியில, மருத்துவத்தில், வரலாற்றில், கணிதத்தில், ஜோசியத்தில் சாதனை பண்ணவங்க தான். மாற்றுக்கருத்து இல்லை. எல்லா சமுதாய தலைவர்களுமே தேசியம் பற்றியும் தெய்வீகம் பற்றியும் பேசியிருக்காங்க. குறிப்பாக நம்மளுடைய முத்துராமலிங்க தேவர் ஐயா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரும் சொல்கிறாரு, தேசியமும் தெய்வீகம் எனது 2 கண்கள் சொல்கிறாரு. அதே மாதிரி வ.உ. சிதம்பரம் பிள்ளையிலிருந்து, உவே சாமிநாத ஐயர்லேருந்து எல்லாருமே அந்த காலத்தில் தேசியமும் தெய்வீகம் பற்றி தான் இருந்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இல்லாத ஒரு மாடலை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டு இந்தியாவுக்கே வழிகாட்டுறோம்னு சொல்லி ஒரு மிக கேவலமான ஒரு மாடல். ஆனால் நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். வர இருக்கிற தேர்தலை மையமாக வைத்து கூட நான் சொல்றேன், இதுவரையில பாரத பிரதமர் நம்ம பார்த்ததிலே இப்படி ஒரு தெய்வீகமும் தேசியமும் அவருடைய இன்கல்கேட் ஆன ஒரு ஆண்டவனால அனுப்பப்பட்ட ஒரு மகானாக நரேந்திர மோடி அவங்க இன்னைக்கு இருக்கார். பல சாதனைகள் இதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. ஆர்டிகல் 380 பண்டிட்டுகள் அங்கிருந்து வெளியே அனுப்பப்பட்டாங்க. நாட்டுக்குள்ளார ஒரு நாடு, பாரதிய ஜனதா கட்சியுடைய எங்களுடைய தலைவருடைய லட்சியம், அதற்காக உயிரை கொடுத்தார் எங்க ஷியாம் பிரசாத் முகர்ஜி, தெரியும் நமக்கு எல்லாம். இதெல்லாம் கையே வைக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. அந்த ஊரினுடைய ஒரு தலைவர் சொன்னார், 1 மோடி இல்ல, 1000 மோடி வந்தாலும் ஆர்டிகல் 370 கையை வைக்கவே முடியாதுன்னு. ஆனா ஒரே ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம இன்னைக்கு ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டு பாரதத்தோடு காஷ்மீர் சேர்த்திருக்கார். காசி விஸ்வநாதர் கோயில், யாரெல்லாம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பீங்களோ இன்னைக்கு போய் பாருங்க. காசி விஸ்வநாதருக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கார் விஸ்வநாதர், காசி விஸ்வநாதர் தாம். 22ஆம் தேதி 500 வருஷத்துக்கு மேல நாம நம்ம வாழ்க்கையில நம்ம காலத்துல பார்ப்போமோ என்று நினைத்த கனவு எல்லாம் நனவாகி கொண்டிருக்கிற மரியாதா புருஷோத்தமன் ராமபிரானுக்கு இன்னைக்கு கோயில நிர்மாணம் பண்ணியிருக்கோம். எதோட? உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவோட, அனைத்துமே சட்டத்துக்கு உட்பட்டு. காரணம் என்ன?
அவர் நினைக்கிறது எல்லாம் வெற்றி பெற்று வருகிறார் என்று சொன்னா, அவர் இதய சுத்தியாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்குமாக வேலை செய்யறார். 140 கோடி மக்களுக்காக வேலை செய்யறார். சப்கா சாத் சப்கா விகாஸ், யார் ஓட்டு போட்டா யார் ஓட்டு போடல அதெல்லாம் கவலைப்படல. 140 கோடி மக்களும் என்னுடைய சக குடும்பத்தில் உள்ள ஒருத்தவன் அப்படி நினைக்கிறார் மோடி. நம்மளுடைய கடமை மீண்டும் 3வது முறையாக மோடி வந்தே தீர வேண்டும். அதற்கு நாம வந்து உறுதிமொழி எடுக்கணும். நமக்காக இல்லை, இந்த நாடு இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போகணும். இங்கெல்லாம் நான் வரும்பொழுது கூட கே நகரில் என்னுடைய இன்னொரு குடும்ப உறவு அவங்க சொன்னாங்க, அப்பா என்னுடைய 2 குழந்தைகளும் அமெரிக்காவில் இருக்காங்க, நாங்கள் எல்லாரும் தெரியும் உங்களுக்கு, நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உங்களோட தான் இருக்கோம், நீங்கள் வந்து எப்படியாவது எங்கள் ஜென்மத்தில் ராமர் கோயில் திறந்து கும்பாபிஷேகத்துக்கு நானும் என் மனைவியும் ஒரு நாளாவது அந்த ராமரப்பை தரிசித்துட்டு வரணும், அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக நினைச்சிட்டு இருக்கோம், எங்கள் காலத்தில் இது நடக்குது, நீங்கள் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு போங்க, இன்னைக்கு கூட தினமலரில் செய்தி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, நிச்சயமாக செய்கிறோம். அப்போ சொன்னாங்க, எங்கள் குழந்தைங்க கூட இந்த திராவிட ஆட்சியினுடைய அவலத்தினால அமெரிக்காவில் போய் பல வருஷமாக இருந்து குடும்பத்தோடு இருக்காங்க, நாங்கள்லாம் இங்கே வருத்தப்படுறோம் உண்மையிலே. அது சொன்னாங்க, எனக்கே கூட முதியோர் இல்லம்லாம் முதல்ல ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து முதியோர் இல்லம், யாருமே அனாதைகள் இல்லை, யாருமே ஆதரவற்றோர் இல்லைன்னு நிலைமை வரணும்னு சொன்னா, நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே சொன்னார், அவருக்கு அமெரிக்காவுக்கு போறதுக்கான விசாவை மறுத்தாங்க, அதுக்கு நம்ம ஊர்ல இருக்க அறிவுஜீவி 4-5 பேர் கூட கையெழுத்து போட்டு கொடுத்தோம், அவருக்கு அமெரிக்கா விசா போகக்கூடாது. அவர் சொன்னாரு, நான் அமெரிக்காவை சுற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அமெரிக்காவில் இருக்க பல்கலைக்கழகத்துக்கு நான் ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க, போகலன்னா அவசியம் இல்லை, நான் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட நடத்த முடியும். ஆனால் எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, நான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்தால் எதிர்காலத்தில் இன்னைக்கு அமெரிக்கா எம்பசிக்கு முன்னாடி இருக்கிற இந்தியர்கள், அமெரிக்காவுக்கு போய் வேலைக்கு தேடுறதுக்காக அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னாடி நிற்கிற இந்திய இளைஞர்களை நான் ஒரு காலத்திலும் பிரெயின் ட்ரெயின் ஆக்காம, அமெரிக்காவில் இருக்கிற ஐடி படித்த பசங்க, அமெரிக்காவில் இருக்க படித்த பசங்க இந்தியன் எம்பசியில் நிற்க வைப்பேன், அதுதான் என்னுடைய லட்சியம் சொன்னார். அப்படி ஒரு நிலைமை வரும்பொழுது நாம் எல்லாம் பாரத நாட்டில் சுபிட்சமாக நம்முடைய பிரெயின் நம்ம பாரத நாட்டுக்கே உபயோகப்படுத்த முடிய அளவுக்கு நாம் வரணும்னு சொன்னால், அதற்காகவாது மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாக வேண்டும், இது காலத்தினுடைய கட்டாயம். ஆகையினால உங்ககிட்ட போய் நீங்கள்லாம் ஓட்டு போடுங்க நரேந்திர மோடி ஆதரிங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஆனா ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன், நாம எல்லாரும் நடமாடும் நரேந்திர மோடியாக நம்ம பகுதியில் மாறணும். நம்ம கையில் எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கு, நரேந்திர மோடி அவர்கள் செஞ்ச பல நல்ல விஷயங்கள் வரலாற்று சாதனைகள், அது 10.5% இடஒதுக்கீடு எவ்வளவுமே செய்ய துணியாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்காரு. ஆனா அது சரியான விதத்தில் போய் சென்றடைய வேண்டியவர்களுக்கு சென்றடையவில்லை. யாரெல்லாம் நம்ம ஆதரவாளரோ அவர்கள் முதல்ல 100 விழுக்காடு வாக்களிக்கணும். பிரதமருடைய கோரிக்கை என்ன தெரியுமா, 100 விழுக்காடு வாக்கு, எல்லாரும் வாக்களிக்கணும், எந்த காரணத்தை சொல்லியும் வாக்களிக்காம இருந்துடக்கூடாது. அதற்கு ஒரு படி மேல எதுவும் சொல்லிட்டு போயிடல பிரதமர், ஒரு படி மேல போயிட்டு இப்ப அப்பார்ட்மெண்ட் இருக்கு சென்னையில, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல 100 வீடு இருக்கு, 50 வீடு இருக்கு, 500 வாக்குகளுக்கு மேல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா நீங்க வாக்குச்சாவடியை தேடி போகமானா உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கே வாக்குச்சாவடி வரப்போகுது, இந்த தடவை உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கே வரப்போகுது. இங்க 4வது மாடியிலிருந்து லிப்ட்ல இறங்கி வரலாம், அங்க வந்துட்டு உங்களுடைய பொத்தான்ல தாமரைக்கோ தாமரையினுடைய கூட்டணிக்கோ நீங்க ஓட்டு போட முடியும். ரொம்ப சிரமம் இல்லாம, எந்த விதமான கஷ்டமும் இல்லாம அதை யாரை மையமாக வைத்து எடுத்திருக்காரு இந்த முடிவு என்பது உங்களுக்கே நான் விட்டுறேன், யாருக்காக இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்காருன்னு சொல்லி. ஆகையினால நாம் 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்கிறது நம்ம போயிட்டோம்னா நாம யாருக்கு ஓட்டு போட போறோம்னு உங்களுக்கே தெரியும். அதை போல பல நல்ல விஷயங்களை இன்னைக்கு காசி தமிழ் சங்கமம்லாம் அதுக்கு போயிட்டு வந்தவங்களுடைய அனுபவத்தை கேட்டா நமக்கு அந்த பாக்கியம் இல்லையேன்னு சொல்ற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு சாதாரணமான ஒரு காசி தமிழ் சங்கத்துக்கு ஏதோ நீங்க அப்ளை பண்ணீங்க கூட்டிட்டு போகணும் அப்படி இல்ல. அந்த கலெக்டர் சொல்றாரு, பிரதமர் எங்களை கூப்பிட்டு சொன்னாரு, தமிழ்நாட்டில இருந்து இந்த காசியை தரிசிக்க வரவங்க ஒவ்வொருவரும் ஏதோ யாத்திரிகர்கள் இல்ல, நரேந்திர மோடியினுடைய விருந்தினர்கள், அதை நீங்க மனசுல வச்சுக்கணும், நரேந்திர மோடியினுடைய உறவினர்கள், அப்படி மரியாதை கொடுத்து நீங்க அவங்களை ட்ரீட் பண்ணணும் சொல்லி. இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல காசி தமிழ் சங்கமம்
வாரணாசி நடந்தது, சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடந்தது, பெரிய அளவுல காசினுடைய கோயில் புனர்நிர்மாணம், அயோத்தியா இன்னைக்கு வந்தாச்சு, ஆர்டிகல் 370, இன்னும் 2-3 கோரிக்கை இருக்குங்க. அவர் இறையா 24 வரணும்னு. அனைவருக்குமான சிவில் சட்டம் ஒன்று இருக்குதுங்க, அனைவருக்கும் சிவில் கோட், காமன் சிவில் கோட் ஒன்று இருக்கு. அதுக்கு தாண்டி மதுராவிலையும் கிருஷ்ணர் கஷ்டப்பட்டு இருக்காரு, அவருக்கும் விடுதலை பெற்று அவரும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்துல கிருஷ்ணரும் வரணும். இப்படி ஒரு சில கோரிக்கைகளுக்காகவும் நாடு உண்மையிலே பாரதம் உலகத்துல வல்லரசாக மாறணும்னு சொன்னா இந்த 10 வருஷம் பத்தாது, இன்னொரு 10 வருஷம் கூட நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வர வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவருமே உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.